கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பலசெய்தனன் நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே இப்பாடலின் விளக்கமானது யாதெனில் கெடில ஆற்றின் வடகரையில் விளங்கும் திருவதிகை என்னும் வீரட்டான திருப்பதியில் உகந்து எழுந்தருளியிருக்கும் தலைவனே யான் இப்பிறப்பில் என் அறிவு அறிய பல கொடுஞ்செயல்களைச் செய்தேனாக எனக்குத் தோன்றவில்லை அவ்வாறாக சூளை நோய் என்னை ஆட்கொண்டு வயிற்றினில் குடலோடு ஏனைய உள் உறுப்புகளை கட்டி செயற்படாமல் மடக்குதலால் அடியேன் அவ்வழியை பொறுக்க இயலாதவனாக உள்ளேன் கூற்றுவனைப் போல அந்நோய் அடியேனை துன்புறுத்தும் செயலை நீக்கும் ஆற்றலுடையிர் நீர் மட்டுமே அந்நோயினை விலக்கி என்னை ஆட்கொண்டு காலை மீது ஊறும் உம் அடிக்கண் நீங்காமல் மனத்தால் துணிவும் தலையால் தனிவும் மொழியால் பணிவும் தோன்ற வணங்குவேன் என்று திருநாவுக்கரச பெருமான் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள வீரட்டானேஸ்வரரை வேண்டுகிறார் அத்தகைய அரும்பெரும் வேண்டுதலின் பேரில் நாயனாருக்கு கிடைத்த அருட்கொடையை அனைவரும் அறிவோம் அதேபோல் இந்த பகுதியில் நாம் காண முற்படும் நாயனாரின் சிறப்பானது முன்பிறவியுடன் தொடர்புடையதாகும் அந்த சிறப்பு பொருந்திய புராணத்தை அறிய முற்படுவோம் வாருங்கள் திருக்கயிலாயமலையில் சிவபெருமானுக்கு சேவை செய்யும் சிவகணங்களில் புட்பதத்தன் மாலியவான் என்னும் இருவர் இருந்தனர் இவர்களுக்குள் சிவத்தொண்டில் சிறந்தவர் யார் என்னும் போட்டி நிகழ்ந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் கோபமும் பொறாமையும் கொண்டு சபித்து கொண்டனர் புட்பதத்தன் மாலியவானை சிலந்தியாக போகுமாறு சபித்தான் மாலியவான் புட்பதத்தனை யானையாக போகுமாறு சபித்தான் அவர்கள் இருவரும் பூமியில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறப்பெடுத்தனர் காவிரி நதிபாயும் வளம் கொண்ட திரு ஆணைக்கா நகரத்தின் கரையில் அமைந்திருந்த சோலையில் நின்ற நாவல் மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று இருந்தது அந்த சிவலிங்கத்திற்கு தவத்தினால் சிறந்த பெருமையுடைய வெள்ளை யானை ஒன்று புனித நீரும் பூவும் கொண்டு வழிபட்டு வந்தது இதனை அப்பூங்கானில் வெண்ணாவல் அதன் கீழ் முன்னால் அரிதோடும் மெய்ப்பூங்கழலார் வெளிப்படலும் மிக்கதவத்தோர் வெள்ளானை கைப்பூம்புணலும் முகந்தாட்டி கொடுத்தும் அணித்திரஞ்சி மைப்பூங்குவளை களைத்தாரை நாளும் வழிபட்டொழுகுமாள் என்ற பெரிய புராண பாடலால் அறியலாம் இவ்வெள்ளையானையே சாபம் பெற்ற புட்பதத்தன் ஆவான் அதேபோன்று மாலியவானும் சிலந்தியாய் பூவுலகில் தோன்றினான் அச்சிலந்தி நாவல் மரத்தின் கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது வெயில் படாதவாறும் சருகுகள் உதிராதவாறும் அழகிய நூற்பந்தல் ஒன்றினை அமைத்து காத்தது இதனை ஆன செயலால் திருவானை காவென்று அதற்குப் பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடிமேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கலந்த வாய்நூலால் மேல்நல் திருமேற்கட்டி என விரிந்து செறிய புரிந்துள்ளதால் எனும் பாடலால் விளக்குவார் சேர்க்கிறார் சிவலிங்கத்தினை வழிபட வந்த வெள்ளையானை சிலந்தியின் வலையினைக் கண்டு இச்சிவலிங்கத்தின் மீது தூய்மையில்லாத இவ்வளையினை அமைத்தது யார் என சினம் கொண்டு அதனை அறுத்தெறிந்தது அதனை கண்ட சிலந்தி மீண்டும் வலையினை கட்ட யானையோ மீண்டும் மறுத்தறிந்தது இத்தகைய செயல் பல நாட்களாக தொடர்ந்து நடந்தது இவ்வாறு புட்பதத்தன் என்னும் வெள்ளை யானைக்கும் மாலியவான் என்னும் சிலந்திக்கும் சிவத்துண்டில் பெரும் போட்டி நிலவ தொடர்ந்து நடந்தது என்ன என்று வரும்பகுதியில் காண்போம் இறைவனைப் போற்றி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்வோம்